வசந்த கால சிந்தனையிலே இயேசுவோடு கூட உள்ள என்னுடைய அனுபவத்தை குறித்து உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய முதல் சொப்பனம், முதல் தரிசனம், ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்ட அன்று இரவு நான் ஜெபித்ததை குறித்து நேற்றைய தினத்தில் பேசினேன். இன்றைக்கு 22வது நாள். இன்றைக்கு என்னுடைய முதல் சொப்பனத்தை குறித்து உங்களோடு பேச அந்த இரவு நன்றாக நான் ஜெபித்து, மறுநாள் இரவு நான் நன்றாக ஜெபித்து விட்டு தூங்கிவிட்டேன். தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு. அந்த கனவிலே நான் எங்கோ ஒரு வனாந்திரத்தில் ஒரு குழியிலே நின்று கொண்டிருக்கிறேன். நான் ஒரு சிறுவனாக நான் நின்று கொண்டிருப்பது போல் எனக்கு தெரிகிறது. அப்பொழுது அந்த கனவில் நான் என்னையே பார்க்கிறேன். என்னுடைய கழுத்திலிருந்து கீழே எல்லாம் அழுக்கும் அருவறுப்புமான நரகளெல்லாம் என் மேலே ஒட்டி என் மேலே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப பேட் ஸ்மெல், அருவறுப்பு, பயங்கரமான ஒரு குழியிலே, ஒரு புதை குழியிலே கிடப்பது போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படி நின்று கொண்டிருந்து யாராவது என்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று மேலே வானத்தை நான் பார்க்கிறேன். வானம் தெரிகிறது. மேலே திடீரென்று என் மேலே குளிர்ந்த மழை நீர் அப்படியே மேலிருந்து என் மேல் விழ ஆரம்பித்தது. அந்த மழை நீர் விழுந்து என்னை முழுவதுமாக என்னுடைய அசுத்தங்களை, அருவறுப்புகளை, என் மேல் இருக்கிற ஒட்டி இருக்கிற எல்லா காரியங்களையும் கழுவுகிறது. தன்னால் அது கழுவிக்கொண்டே இருக்கிறது. அப்படியே குளிர்கிறது, என்னுடைய உடல் வந்து குளிர்கிறது. அந்த குளிர் தண்ணீர் அல்ல குளிர்ந்து அப்படி எனக்கு நடுக்கம் வரும் பொழுது பார்க்கிறேன், நான் அந்த குழியிலிருந்து வெளியே மீட்டெடுக்கப்பட்டு பக்கத்தில் ஒரு பகுதியில் நின்று என் மேலே ஒரு வெள்ளை கலரில் ஒரு டவல், ஒரு டர்க்கி டவலால் யாரோ என்னை என் மேல் வந்து விழுகிறது. அது வந்து அந்த டர்க்கி டவர் விழுந்தவொடனே என் உடம்புல உள்ள நீரை எல்லாம் அது உறிஞ்சுகிறது. எனக்கு ஒரு கதகதப்பு உண்டாகிறது. நான் ரொம்ப சேஃபாக இருப்பது போல் உணர்கிறேன். அப்படியே விழித்து விட்டேன். நான் விழிக்கும்போது பார்க்குறேன், மணி 4 காலையில். என்னுடைய முதல், அதாவது எனக்கு யாரும் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கவில்லை. எனக்கு ரொம்ப காரியங்கள் தெரியாது. உடனே அந்த காலையில் நன்றாய் விழிப்பு வந்து விட்டது. உடனே முழங்காலையில் நின்று நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, நான் இப்பொழுது பார்த்த இந்த சொப்பனம் என்ன ஆண்டவரே, எனக்கு ரொம்ப அருவறுப்பாக இருக்குது, அதன் பிறகு இப்படி ஒரு அனுபவம் கிடைத்தது என்று சொல்லி நான் அதிக நேரம் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணேன் எனக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லை. நான் நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அதிகாலையிலே தூங்கி போனேன். காலையில் எழுந்து வழக்கம் போல் என்னை அந்த ஆண்டவர்களாக வழிநடத்தின அந்த போதகரிடத்தில், அந்த ஊழியக்காரரிடத்துல நான் போய் இந்த சொப்பனத்தை சொன்ன, நேற்று இரவு நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் ஐயா என்று சொல்லி அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர் எனக்கு அதனுடைய விளக்கத்தை சொன்னார். சொன்னார், ஆண்டவர் உன்னை எப்படிப்பட்ட உளையான சேற்றிலிருந்து, எப்படிப்பட்ட நரக குழியிலிருந்து அவனை தூக்கி எடுத்தேன் என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, உன் மேல் விழுந்த அந்த தண்ணீரை போல நீ உணர்ந்தாயே, உன்னை மேல் விழுந்தது உன்னை கழுவினதல்லவா, ஒரு மனிதனுடைய பாவத்தையும் ஒரு மனிதனுடைய சாபங்களையும் முற்றிலுமாய் கழுவக்கூடிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்குத்தான் உண்டு. ஆண்டவருடைய அந்த இரத்தத்தை தான் நம்ம திரித்துவத்தின் 3 நபராகிய தூய ஆவியானவர் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த ஆவியானவர் தான் உன்மேல் விழுந்து, உன்மேல் அந்த தண்ணீரை போல உன்மேல் இறங்கி உன்னை கழுவி சுத்திகரித்து ஒரு டவல் வைத்து உன்னை பாதுகாக்கிறார். ஆண்டவர் உன்னை சுற்றி இருக்கிறார். அவர் உன்னுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி மன்னித்து உன்னை தூய்மையானவனாக, உன்னை தன்னுடைய சொந்த மகனாக இப்பொழுது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு நன்றி உள்ளவனாய் மாத்திரம் இரு. அப்போ நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா நான் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது எனக்கு முதல்ல சில பயங்கள் உண்டாகும். என்ன பயங்கள்? அது வரைக்கும் எதையுமே நாங்கள் நம்புவதில்லை. ஆண்டவரையும் நம்புவதில்லை, பேயையும் நம்புவதில்லை, சுடுகாட்டில் போய் படுத்து கிடக்கிறது, கிராமங்களில் இந்த பனம்பழ சீசனில் பனம்பழம் பிறக்குவதற்கு எல்லா காட்டுக்குள்ளடி போகும்பொழுது சுடுகாடு பகுதியிலும் போவோம். அது 7 மார்னிங் ஆயிரும். நாங்கள் சுடுகாட்டில் போய் வாங்க படுத்து கிடக்கிறத பழக்கமெல்லாம் உண்டு. ஆமாம், எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட எந்த பயமும் இல்லாத எனக்கு முதல் முறையாய் ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னுடைய எல்லா பாவங்களையும் கழுவி விட்டார். உன்னை மூடி உன்னை சுற்றிலும் அவர் உனக்கு துணையாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியனுடைய அந்த நிறைவு, அந்த அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது. இதெல்லாம் சொன்ன பொழுது எனக்கு ஒரு ஃபியர், என் கூடவே ஒருத்தர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு நடுக்கத்தை எனக்குள்ளே உண்டாக்குது. இந்த ஃபியர் வந்து ஒரு மோசமான பயம் அல்ல, ஒரு நல்ல பயம் தான். இது
ஒரு நடுக்கத்தை எனக்குள்ளே உண்டாக்கிடும். இது என்னுடைய முதல் தரிசனம், என்னுடைய முதல் சொப்பனம் இது. அப்போது அந்த நாளில் அவர் என்னிடத்துல அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே எங்கள் ஜோம் மறுபடியும் ஜோம் பண்ணோம். அவர் எப்போ ஜோம் பண்ணாலும் பல வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார். எனக்கு நிறைய காரியங்களில் உடன்பாடு கிடையாது, நிறைய காரியங்களில் எனக்கு புரியவும் செய்ய. அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு புது வேதாகமம் எனக்காக வாங்கி வைத்திருந்தார். அந்த வேதாகமத்திலே இந்த வசனத்தை எழுத சொன்னார். வசனத்தை எழுதினேன். ஆண்டவர் இந்த வேதாகமத்தை எனக்கு கொடுக்க சொல்கிறாரு. இனி இதுதான் உனக்கு சகலம், உனக்கு சட்ட புஸ்தகம், உனக்கு எல்லாமே இதுதான். இனி இந்த பொக்கிஷன் தான் உன்னை வழிநடத்தும் என்று வேதத்தை கையில் கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, அன்று துவக்கி இன்று வரை எத்தனையோ வேதாகமம், அந்த முதல் கொடுத்த வேதாகமம் இன்னும் வைத்து பழசாகிவிட்டது, கோடு போட்டு கிழிந்து அப்படி இருக்கிறது. அதன் பிறகு நிறைய வேதாகம், இப்பொழுது நான் ஒரு வேதாகமத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பென்சிலில் கூட கோடு போடுறதில்லை, பத்திரமாய் புதுசாகி வைத்து படித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆண்டவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை, ஒருவேளை இதை நான் சொல்லும் பொழுது பல ஊழியர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், நானும் அதை கேட்டிருக்கிறேன். ஆனால் சொல்லுகிறவர்கள் ஆண்டவரோடு வாழ்கிறேன், நான் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி கடந்து சென்று விடுகிறார்கள். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கையிலுமே மேடு பள்ளங்கள் வரும், அதை சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஹானஸ்டா நமக்கு அதை சொல்லித் தருவது வேதாகம் மட்டும்தான். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரோடு ஜீவித்தார், ஆனால் அவருடைய நடைமுறை அனுதின வாழ்க்கையிலே பல அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. விசுவாசத்திலே சில நேரம் அவர் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்த அந்த நாட்களிலே சில மேடு பள்ளங்களை அவர் சந்திக்க வேண்டிய, அதுதான் ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கை. இதை ஆனஸ்டாய் நமக்கு சொல்லித்தருகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம் மட்டும். பைபிளில் உள்ள பரிசுத்தவான்கள் மட்டும்தான் தங்களுடைய இமேஜை குறித்து கவலை, தன்னை குறித்து என்ன நினைப்பார்களோ, மக்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை குறித்து கவலைப்படாமல் அவர்கள் தங்களுடைய ஃபெயிலியர்ஸையும் எழுதி பதிவு செய்திருக்கிறார். நான் கூடுமானவரை இந்த வசந்த காலங்களிலே அல்லது இந்த லெந்தனும் காலங்களிலே ஆண்டவரோடு கூட நடக்கிற என்னுடைய வாழ்வின் தனிப்பட்ட அனுபவத்தை நான் ஏன் சொல்கிறேன்னா, அதில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸை சந்தித்து கொண்டு வருகிறேன். அதிலெல்லாம் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார், ஆண்டவரோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அன்று அந்த ஊழியக்காரர் ஐயாவோடு நான் செவித்து விட்டு திரும்ப வரும்பொழுது எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே பக்கத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, என்னை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு, என்னை சுற்றி மூடி இருக்கிறேன்னு சொல்கிறாரு, அபிஷேகம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு, எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் கழுவி பாவங்களையும் மன்னித்து விட்டீர் என்று சொல்லுகிறார் என்றால் என் கூட ஏன் பேசக்கூடாது? அவங்கெல்லாம் பேசுகிறாங்களே, தீர்க்க தரிசனமாக என்னெல்லாமோ சொல்கிறாங்களே, எனக்கு அப்படி எந்த அனுபவம் இல்லையா ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே நான் கேட்டதெல்லாம், ஆண்டவரே ஒரு முறை என்னோடு ஒரு வார்த்தை தானும் பேசும், ஆண்டவரே இனி திட்டுனா கூட பரவாயில்ல, அப்படி குரலை நான் கேட்க வேண்டும். எனக்கு அன்றைக்கு இருந்த ஒரே ஒரு நோக்கம், ஒரே ஒரு ஆவிக்குரிய காரியம் அது ஒன்று தான். அன்றைக்கு எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், என் கூட நீங்கள் பேசணும் என்று நான் செபித்து கொண்டிருந்தேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். என்னோடு மாத்திரமல்ல, அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவர் இரத்தத்தால் பாவம் கழுவப்பட்டிருக்கிற, அவரோடு நெருங்கி ஜீவிக்க விரும்புகிற உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் பேச விரும்புகிறார். என்னோடு இந்த பேசின முதல் அனுபவம்
நாளைக்கு பார்ப்போமா? இன்னைக்கு 22வது நாள். இந்த 22வது நாளிலே ஒரு காரியத்தை ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிறதான இந்த வாழ்க்கையிலே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். நமக்கு எந்த விதமான தரிசனம் சொப்பனம் எதுவும் தேவையில்லை. விசுவாசம் நமக்கு தேவை. ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் வாழ்வது இந்த உலகத்திற்காக அல்ல, இந்த உலகத்திலே நான் வாழ்வது தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்காக. தீர்மானத்துக்குள் வாருங்கள் என்று வசந்த காலம் மெய்யாகவே ஆண்டவரோடு உங்களை கிட்ட சேர்க்கும். ஆண்டவரே, உம்முடைய உதவியினால் இந்த உலகத்தில் வாழ்வதற்காய் நான் படைக்கப்படவில்லை. நான் இந்த உலகத்தில் வாழ்வது உம்முடைய உதவி கொண்டு நான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவதற்காக. நான் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலாம் வாழ்வோம், ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. என் மனதை மாற்றிக்கொள்வோம். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மோடு கூட உள்ள இந்த ஐக்கியத்தை ஆண்டவரே எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். துதிகனமகிமே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமே. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் முழுவதும் இந்த சிந்தனையை மாற்றுவதற்காக தேவசமத்தில் காத்திருங்கள். ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் உமக்காக வாழ்கிறேன். உடைய ராஜ்யத்துக்கு வருவதற்காக இந்த உலகத்தில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், வாழ்கிறேன். உடைய நெருங்கி ஜீவிக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். நாளைய தினத்தில் ஆண்டவரோடு கூட பேசுவது, ஆண்டவர் பேசுவதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்பதை உங்களோடு கூட அனுபவத்தின் வகையிலாய் பேச விரும்புகிறேன். நன்றி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.